எனக்கு இதுக்கு முன்னாடி ஜோசியம் தெரியாது சார். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜி கிளாஸ். நான் ஓம் சரவணபவ சேனல்ல ராஜேஷ் சாரோட இன்டர்வியூ, உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கப்போ அதுக்கப்புறம் தான் இதை பத்தி தெரிய வந்தது. ஸோ ஒரு ஓகே, இது என்னன்னு கத்துக்கலாம் பார்க்கலான்ற ஒரு ஆசையில கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த கிளாஸ்னால ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா லைஃப் கொஞ்சம் டிசிப்ளின் ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சார் கிட்ட சொன்ன மாதிரி ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் இந்த டைமுக்கு எழுந்துக்க மாட்டேன். பட் இப்போ அடிச்சு பிடிச்சி அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்துக்கிறேன் இந்த டைம்ல. ஆட்டோமேட் ஆயிடுச்சு என்னோட பாடி. பட் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த கிளாஸ்க்கு. ரெண்டாவது சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சார் வந்து சாரோட வாய்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் சார். கிளாஸ்ல நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கப்ப என்னையா அப்படின்னு அவர் உள்ள வரப்போ அது ஒரு பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுச்சு எனக்கு. இனிஷியலா சாரோட வாய்ஸ் கேட்கிறப்ப ஓகே இன்னைக்கு ஏதோ சம்திங் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இந்த த்ரூ அவுட் த கிளாஸ் வந்து அவர் ஒரு ஒரு சின்ன விஷயம் எனக்கு என்னென்ன தெளிவுபடுத்திக்கணுமோ, லேட் நைட்ல எல்லாம் கூட சாருக்கு எனக்கு கால் பண்றப்ப சார் எனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே நான் தப்பா போயிட கூடாது, எந்த ஒரு இடத்துலயுமே நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்றதுல சார் ரொம்ப சிஆர் முத்து சார் வந்து ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல நான் மெயினா உள்ள வந்தோன்னா என்னோட ஃபேமிலி ரிலேட்டட் பிரச்சனை வந்து எதனால எப்ப சால்வ் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் எனக்கு அது மாதிரி ஒரு பயமும் இருந்தது, என்னோட ஜாதகத்தை நம்மளும் எடுத்து பார்த்து நல்லது கெட்டதெல்லாம் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட போதுங்க. பட் அதுக்கப்புறமா மூர்த்தி சார் சொன்னது என்னன்னா, உன்னோட ஜாதகத்தை பார்த்து இந்த கெட்டது எப்ப முடியும் நல்லது எப்ப ஆரம்பிக்கும்ன்றது நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதுனால நான் இது பண்ண ஆரம்பிச்சேன். அதுல நிறைய புரிதலும் ஏற்பட்டுச்சு. எந்தல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜாதகத்துல நான் ஆய்வு பண்ணதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது என்னோட தந்தையின் கடன். என் தந்தையின் கடனால் ஏற்படும் விரயம், அதனால் ஏற்படும் மன அழுத்தம், அது வந்து இப்ப என்னோட ராசி கட்டத்துல தெளிவா வந்துருச்சு. 9-க்கும் 12-க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 10-ல் இருப்பதால் தந்தையால் ஏற்படும் விரயத்தால் மன அழுத்தம், அது இப்ப ரொம்ப கிளியரா இண்டிகேட் ஆயிடுச்சு. ரெண்டாவது இந்த நவாம்சம் எடுக்கிறப்ப அந்த ப்ரீவியஸ் டே அனலைஸ் பண்றதுக்காக நான் அந்த சாஃப்ட்வேர் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றது வந்து என்னோட வெட்டிங் டேட் போட்டு பார்த்தேன். அப்போ D9-2 வந்துச்சு, சித்திரை 4-ம் பாதத்துல இருந்தது. 2-8-5-8-11 குறிக்காட்டுறது வந்து திடீர் திருமணம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் திருமணம், அது 100% உண்மையா இருந்தது. ரெண்டாவது என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பத்தி அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ அவனுக்கு ஃபியூச்சர் இண்டிகேட் ஆச்சு, பட் எல்லாமே கரெக்டா இருக்கு, ஏன் அவனுக்கு அமையல அப்படின்னு பார்த்தப்போ அவன் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கப்ப பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து அவங்க அம்மாவை வந்து அவன் மரியாதை கொடுக்காம பேசுறது வந்து போன்ல என் காதல் வந்தது. அப்புறம் அந்த தாய் வழி கர்மா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அவன் தாயை மதிக்காததுனால அவனோட திருமணம் தடைப்படுதுன்றதை என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அவனுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ண, நெக்ஸ்ட் ஒரு 45 டேஸ்ல இருந்து உங்க அம்மா அவன் மதிக்காரமி, உன்னோட தாயை டெய்லி பேசிஸ்ல கூப்பிட ஆரம்பி சொதுட்டு உன்னோட கல்யாணம் கண்டிப்பா கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கூட பேசுறப்ப அவங்க ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஜாதகத்தை பார்த்து ஓகே இந்த மாதிரி சின்ன சொல்யூஷன்ஸ் இதை பண்ணி இப்போதைக்கு நான் எக்ஸ்பர்ட் இல்லை, பட் இருந்தாலும் இதுதான் தப்பா இண்டிகேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சார். என்னோட ஜாதகத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. நான் இப்ப கூட்டு தொழிலுக்காக மிகப்பெரிய கடன் வாங்கினது இதுல இண்டிகேட் ஆயிருக்கு. என்னோட மன நிம்மதிக்காக நான் ஒரு கடன் வாங்கினது இதுல இண்டிகேட் ஆயிருக்கு. அதனால ஓகே இது எல்லாமே லாபத்துக்காக அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் பாக்குற ஜாதகத்துல எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளமும் இருக்கிறத கிட்ட அதுக்கான சின்ன சொல்யூஷன்ஸ் இல்ல இந்த டைம்ல முடிஞ்சிடும், ஏன்னா நம்ம அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர்ல வந்து இந்த டேட்ல அந்த நட்சத்திரம் எண்ட் ஆயிடுது, இந்த டேட்டோட இந்த லக்னம் முடியுதுன்னு அந்த கிளாரிட்டியை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார். அதனால நானும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கேன், மத்தவங்களும் லைஃப்ல கொஞ்சம் பாசிட்டிவிட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இதுதான் என்னோட அனுபவம் சார். கிளாஸ்ல நடந்த அனுபவங்கள் நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுல தெரிஞ்சிச்சு சார். நான் ஒருத்தவங்க ஜாதகத்தை சொல்லி நம்ம அதை இன்டர்பிரேட் பண்றப்போ இது என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு PhD ரிசர்ச் பண்ற மாதிரி நிறைய ஒரு R&D நடந்தது இந்த கிளாஸ்ல. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களோட ஜாதகத்தை ஷேர் பண்றது, அவங்கவுங்களோட பிரச்சனைக்குரிய பாவங்கள் என்ன, இது 15 நாள்ல கத்துக்க முடியுமான்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது சார். Day 1ல 15 நாள்ல இவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சல் சயின்ஸ் என்னால கத்துக்க முடியுமான்ட்டு. பட் சார் சொன்ன மாதிரி அந்த ரத்ன சுருக்கமா இதை ஒரு பெரிய லெவல்ல சார் கையில கொடுத்துருக்காங்க. இதை நல்ல முறையில ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நிறைய கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு சார்.
இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துச்சு சார். சாரோட பிரசன்ஸ் ஆகட்டும், என்னோட மென்டர் ஆகட்டும், இங்க இருக்க எல்லா டீச்சர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யூனிவர்சல் சயின்ஸை வந்து ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி கையில கொடுத்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா பெரிய விஷயத்த நான் இந்த இந்த நோட் தெரியுதான் எனக்கு தெரியல, இந்த நோட்ல முடிச்சுட்டேன் ஆக்சுவலி. என்டையர் கிளாஸ் ஒரு பெரிய விஷயம் வந்து எனக்கு ஒரு 50-60 பக்கத்துக்குள்ள அடக்குற மாதிரி எனக்கு கத்துக் கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு கோர்ஸ் மாடுலேஷன் சார்.